பெரும் மதிப்பிற்குரிய தமிழ் உறவுகளுக்கு இன்போ மீடியாவின் அன்பு வணக்கம் முன்னாள் பிரதமர் காந்தியின் குடும்ப உறுப்பினர்களும் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய நிர்வாகிகளுமான சோனியா காந்தி ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி ஆகியோருக்கு எஸ்பிஜி எனப்படும் உயர் பாதுகாப்பு அளிக்கப்பட்டு வருகிறது ஆனால் இவர்கள் வெளிநாடுகளுக்கு தனிப்பட்ட ரீதியில் செல்லும் போது டெல்லி இந்திரா காந்தி விமான நிலையத்தோடு எஸ்பிஜி பிரிவினரை திருப்பி அனுப்பிவிட்டு தனிப்பட்ட முறையில் செல்கிறார்கள் இது குறித்து எஸ்பிஜி மத்திய உள்துறை அமைச்சகத்திடம் புகார் அளித்துள்ளனர் அதில் ராகுல் காந்தி குடும்பத்தார் வெளிநாட்டிற்கு தனிப்பட்ட ரீதியில் பயணம் செய்யும் போது எஸ்பிஜி பிரிவினரை உடன் வர அனுமதிப்பதில்லை ராகுல் காந்தி அல்லது அவரின் குடும்பத்தினர் அலுவல் ரீதியாகவோ அல்லது மக்களவை சபாநாயகர் மற்றும் நாடாளுமன்ற விவகாரத்துறையிடம் முன் அறிவிப்பு செய்துவிட்டு சென்றால் மட்டுமே நாங்கள் அவர்களுடன் செல்ல அனுமதிக்கிறார்கள் இல்லாவிட்டால் எங்களை உடன் வர அனுமதிப்பதில்லை என்று புகாரில் தெரிவித்துள்ளனர் சோனியா காந்தி மருத்துவ பரிசோதனைக்காக அமெரிக்கா சென்றபோது போது கூட எஸ்பிஜி பிரிவினரை அனுமதிக்கவில்லை இருந்தபோதிலும் இந்திய தூதரகத்திடம் அவரின் பயணம் குறித்து தெரிவிக்கப்பட்டது ஆனால் ராகுல் காந்தியோ தனது பயணம் முடித்து நாடு திரும்பும் போது மட்டுமே இருபது நிமிடங்களுக்கு முன் எஸ்பிஜி பிரிவினர் விமான நிலையத்தில் இருக்குமாறு கூறுவார் அவர்கள் வந்து ராகுல் காந்தியை அழைத்து செல்ல வேண்டும் இப்படி ராகுல் காந்தி குடும்பத்தார் வெளிநாடுகளுக்கு செல்லும் போது எஸ்பிஜி பிரிவினரை வரவிடாமல் தடுப்பது குறித்து கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு உள்துறை அமைச்சகத்திடம் தெரிவிக்கப்பட்டு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் சில அதிரடி மாற்றங்கள் பாதுகாப்பு விதிகளில் செய்யப்பட்டுள்ளன அதன்படி உயர் அச்சுறுத்தலில் இருப்பவர்கள் அதாவது ராகுல் காந்தி சோனியா காந்தி பிரியங்கா காந்தி போன்றோர் இனி எங்கு சென்றாலும் அவர்களுடன் எஸ்பிஜி பிரிவினர் உடன் செல்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது அவர்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் எஸ்பிஜி பிரிவினர் உடன் வருவார்கள் எனவே இனிமேல் எப்போதும் எஸ்பிஜியின் பாதுகாப்பு வளையத்தில்தான் ராகுல் காந்தி இருப்பார் இருந்தாக வேண்டும் அது தனிப்பட்ட பயணமாக இருந்தாலும் சரி அல்லது கள்ளக்காதலியை சந்திக்க செல்வதாக இருந்தாலும் சரி இனி எஸ்பிஜி பிரிவினரை வர வேண்டாம் என்று தடுக்க முடியாது பப்புவுக்கு வச்சுட்டாங்க ஆப்பு நன்றி